அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 24 விரிவான வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய காணொளியில் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கும் இடங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். தற்போதைய வானிலை அமைப்பை பார்த்துருவோம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி மற்றும் அதனுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் விளைவாக அடுத்த 3 முதல் 6 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று தெற்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் ஊடாக ஊடுருவி செல்கிறது. இன்றைய தினம் நவம்பர் 24 தேதி. இதன் விளைவாக தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தெற்கு கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகலாம். மழையின் போது இடி மின்னல் சற்று வலுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்று நவம்பர் 24 தேதி காலை 6 மணி நிலவரப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல் திருச்செந்தூர் போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றைய தினம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். தெற்கு உள் மாவட்டங்களான விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மத்திய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில் தெற்கு டெல்டாவில் அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகலாம். தற்போதைய அந்த செயற்கைக்கோள் படத்தை இணைத்திருக்கேன். வறண்ட காற்றின் ஊடுருவல் வந்து கடலூர் மயிலாடுதுறை வரைக்கும் தெரிகிறது. இதன் காரணமாக அந்த சென்னை முதல் மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களிலும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படும். அதுவே மேக குவியல்கள், ஆழ்ந்த மேக குவியல்கள் டெல்டாவிற்கு கிழக்கு பகுதியிலும் ராமநாதபுரம் போன்ற தென்கடலோர மாவட்டங்களை ஒட்டியும் காணப்படுகிறது. இது எதனால் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறண்ட காற்று மற்றும் இந்த தாழ்வு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று இரண்டும் சந்திக்கும் இடத்தில் அந்த மேக குவியல்கள் உருவாகியுள்ளது. காற்றின் போக்கு வடகிழக்காக இருப்பதன் காரணமாக டெல்டாவிற்கு கிழக்கில் உள்ள மேகங்களும் இலங்கை மற்றும் தெற்கு கடலோர பகுதிகள் நோக்கி நகரும். அதன் காரணமாக டெல்டாவில் அந்த கனமழை மேகங்கள் உள் நுழைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தெற்கு டெல்டாவில் இன்றைய தினம் விட்டு மழை எதிர்பார்க்கலாம். முற்பகல் 11 மணிக்கு பிறகு. அதே போல நாளைய தினம் பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்வு பகுதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த வறண்ட காற்று நாளை காலை கடலூர் புதுச்சேரி வரை நீடிக்கும். அதற்கு பிறகு புதுச்சேரியிலிருந்து ஈரப்பதமான காற்றின் உள்நுழைய தொடங்கிவிடும். நாளை காலை கடலூர் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களில் மழை துவங்கி நாளை மாலை அல்லது இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் அகற்றப்படும் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக 4 சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை நவம்பர் 25 தேதி தமிழகத்தில் முழுமையாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 4 சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 30 தேதி வரை நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவான மழை சுற்றுகள் டிசம்பர் 1, 2, 3 நாட்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும்.
வறண்ட வானிலைக்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. இப்போ இந்த நான்காம் சுற்று நாளை துவங்குவதற்கு முன்பு கடந்த 2-3 நாட்களாக எப்படி வானிலை நிலவியதோ இதே போன்ற வானிலை December 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நிலவும். 2, 3, 4 ஆகிய தேதிகளில். நன்றி. இன்று மாலை 4ஆம் சுற்று தாழ்வு பகுதி இன்று காலை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய பிறகு இன்று மாலை அல்லது இரவு 4ஆம் சுற்று பருவமழை குறித்து மீண்டும் ஒரு விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் காணொளியாக. உள் மாவட்டங்களிலிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது, அதாவது வடக்கு உள் மாவட்டங்களில், குறிப்பாக தெற்கு உள் மாவட்டங்களிலிருந்தும். இது போக டிசம்பர் முதல் வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும், அடுத்த 5ஆம் சுற்று மழை எப்போது துவங்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்திருக்கு. இவை அனைத்திற்கும் பதிலளிக்கும் வகையில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய பிறகு இன்று மாலை அல்லது இரவு விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன். நன்றி.